ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் இன் சி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு யூஸ்ஐ டிஃபைன் டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் அதில் என்ன இருக்குன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்கும் இன்டீஜராக இருக்கலாம் கேரக்டராக இருக்கலாம் ஃப்ளோட்டாக இருக்கலாம் எல்லா டேட்டா டைப்ஸ் எலமெண்ட்ஸும் ஒரு டேட்டா டைப்குள்ளே இருக்கிறது தான் ஸ்டக்சர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்போ ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் நேம் அவங்க மார்க்ஸ் எல்லாமே தனித்தனி டேட்டா டைப்பாக க்ரியேட் பண்ணி தனித்தனியாக இனிஷியலைஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து க கஷ்டமாக இருக்கும் இதுனா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோன்னா அது எல்லாமே எல்லா வேரியபிள்ஸையுமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சருங்கிற டேட்டா டைப்புக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை யூஸ் பண்ணியே எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ வந்து ஈஸியாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிஃபைனிங் எஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டக்குங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண முடியும் அந்த ஸ்டக்குங்கிறது வந்து ஒரு நியூ டேட்டா டைப் அந்த நியூ டேட்டா டைப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டாஸ் அண்ட் டிரைவ் டேட்டா டைப்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ் பார்ப்போம் ஸ்டக்குங்கிற கீவேர்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் டேக் கொடுக்கணும் இந்த டேக் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து மெம்பர் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கேர்லி ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேரியபிள்ஸை ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை பண்ணாமல் விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளேரிங் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன்லேயும் டிக்ளேர் பண்ணலாம் இல்லைனா செப்ரேட்டாக டிக்ளேர் பண்ணலாம் அதுக்கு தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்டுங்கிறது ஸ்ட்ரக்சரோட டேக் ஓப்பன் பண்ணி அதில் இன்டேக்ஸ்காம ஒயின்னு ஒரு மெம்பர் வேரியபிள் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு பி ஒன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பி ஒனுங்கிறது இங்கே வந்து ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் இப்படி டிக்ளேர் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து செப்பரேட் டிக்ளரேஷன் ஸ்டக் பாயிண்ட்னு கொடுத்து ஓப்பன் பண்ணி இன்ட் எக்ஸ்கம்மா ஒயின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டக்குங்கிற கீபேட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்டக்சரோட டேகையும் போட்டு பி ஒன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம் இது வந்து நம்ம நார்மலாக வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் இன்டிஜர் வேரியபிள்னா இன்டிஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம்ல அதே மாடலில் தான் ஸ்ட்ரக்சர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போது மட்டும் ஸ்டக்குங்கிற கீவேர்டும் யூஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் அதோட டேகையும் யூஸ் பண்ணிக்கணும் அந்த டேகை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும் போதே ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்டக்குங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் பட் நம்ம செப்ரேட்டாக ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரக்குங்கிற கீபேட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஆக்சஸிங் மெம்பர் வேரியபிள் மெம்பர் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் டூ டைப்பாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்னொன்று அந்த ஆரோ யூஸ் பண்ணி டாட் ஆப்ரேட்டர் வந்து நார்மலான மெம்பர் வேரியபிள்ஸ்க்கெலாம் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பட் பாயிண்டர் வேரியபிள்க்கு மட்டும் நம்ம அந்த ஆரோ யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டக்ங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எம்ப்ளாயிங்கிற ஸ்ட்ரக்சர் டேக் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட் ஐடி கேர் நேம் ஆஃப் ஃபிஃப்டி க்ளோஸ் பண்ணி இ ஒன்னுற வேரியபிள் ஸ்டக்சர் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டாங்க கீழ வந்து நம்மளுக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இ ஒன் டாட் ஐடி ஈக்குவல் டு ஒன் நாட் ஒன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இதில் இ ஒன்ங்கிறது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட்ங்கிறது ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் ஐடிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள் நம்ம அதே மாதிரி நேமை வந்து இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா இ ஒன் டாட் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும் இப்படி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெம்பர் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரக்சரில் இருக்க மெம்பர் வேரியபிள்ஸை நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இன்ஷியலைசேஷன் ஸ்ட்ரக்சரை எப்படி இன்ஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலான வேரியபிளை நம்ம எப்படி இன்ஷியலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரையும் இன்ஷியலைஸ் பண்ணுவோம் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டக்குங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்ட்ரக்சரோட டேக் வந்து பேஷன்னு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து மூணு மெம்பர் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோட் ஹைட் இன்ட் வெயிட் இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டக்சரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸ்டக் பேஷன் பி ஒன் இது வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வேரியபில்லே நம்மளுக்கு எப்படி அசைன் பண்ணுறாங்கன்னா வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணிடுறாங்க அந்த வேரியபிள்லே ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு மூணுக்குமே வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ணி கம்மாக வச்சு செப்ரேட் பண்ணி க்ளோஸ் பேக்கெட் போட்டு இன்ஷியலைஸ் பண்ணுறாங்க இப்படியும் பண்ணலாம் நம்ம வந்து செப்ரேட்டாக டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெம்பர் வே வே வேரியபிளுக்குமே தனித்தனியாகவும் நம்மளால் வந்து இன்ஷியலைஸ் பண்ண முடியும் அதுதான் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க அப்படியும் இன்ஷியலைஸ் பண்ணிக்கலாம் பி ஒன் டாட் ஹைட் பி ஒன் டாட் வெயிட் பி ஒன் டாட் ஏஜ்னும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இன்சலைஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அரை ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ்க்கு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்மளால் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் ஓவராலாக ஒரு அறையை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறோம் இதை தான் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸ்டூடெண்ட் ஸ்டக்குங்கிற கீவேர்ட் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்கிற டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் இன்ட்டு ரோல் நம்பர் அப்புறம் கேர் நேம் ஆஃப் டென் அப்படின்னு ரெண்டு மெம்பர் வேரியபிள் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அரே வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அதனால ஸ்டக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ங்கிற டேக் கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃப் ஃபைவ்னு கொடுக்குறோம் அப்போ ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பரையும் நேமையும் நம்ம வந்து இருந்து கெட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ரோல் நம்பரையும் நேமும் மட்டும் அதுக்கு தான் இந்த கோடிங் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்க மெம்பர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்சஸ் பண்ணுவோம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃப கிட்டேருந்து ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணி ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க இதுதான் அந்த அவுட்புட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனியன்ஸ் யூனியன்ஸுங்கிறதும் ஒரு யூஸர் டிஃபைன் டேட்டா டைப் தான் இதுலேயும் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து ஹச்எஸ்எல் பார்க்க வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மெமரி அலக்கேஷனில் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மெமரி வந்து ஒவ்வொரு மெம்பர் வேரியபிளுக்கும் தனித்தனியாக மெமரி அலகேட் ஆகும் ஆனால் யூனியன்ஸில் வந்து சேம் மெமரியை தான் ஷேர் பண்ணும் எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் யூனியன்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஜாப்ங்கிற டேக் கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணி ஃப்ளோட் சேலரி இன்ட் ஒர்க்கர் நம்பர் இந்த ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது ஃப்ளோட்டுக்குமே நம்மளுக்கு ஃபோர் பைட்ஸ் தான் வரும் இன்டீஜருக்கும் ஃபோர் பைட்ஸ் தான் வரும் ஸோ மெமரியில் ஃபோர் பைட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து அலக்கேட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஜேங்கிற யூனியன் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷனில் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சேலரிக்கு வந்து வேல்யூ இனிஷலைஸ் பண்ணியிருக்கோம் டுவெல் பாயிண்ட் த்ரீனு அதுக்கு அப்போ இன்சுலைஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து மெமரி ஃபோர் பைட்ஸ் இருக்குல்ல அந்த மெமரியில் வந்து சேலரியோட வேல்யூ வந்து அசைன் ஆகும் அதுக்கப்புறம் ஜே டாட் ஒர்க்கர் நம்பர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு ஒர்க்கர் நம்பருக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ இன்சுலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணோன்னே ஆல்ரெடி இருக்கிற சேலரி ஃபோர் பைட்டில் சேலரியோட வேல்யூ இருக்கும் அது வந்து டெலிட் ஆகிரும் டெலிட் ஆகிட்டு இப்போ இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஒர்க்கர் நம்பருக்குள்ள ஹண்ட்ரட் வந்து அங்கே அங்கே போய் ஸ்டோர் ஆயிரும் அந்த மெமரி லொக்கேஷனில் அதனால தான் நம்ம சேலரியை ப்ரிண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஜீரோனு ப்ரிண்ட் ஆகுது ஒர்க்கர் நம்பரை ப்ரிண்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட்ங்கிற ப்ரிண்ட் ஆகுது நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்து கேரக்டர் நேம் வந்து கேரக்டரில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸ்க்கு உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸ் மெமரி அலக்கேட் ஆகிரும் அதுக்கப்புறம் இன்ட்டு ரோல் நம்பர் இன்டீஜருங்கிறது ஃபோர் பைட் ஸோ ஃபோர் பைட் வந்து அதுக்கு வந்து உடனே நம்மளுக்கு கேரக்டர் எங்கே அலக்கேட் ஆகிருக்கோ அதுக்கு அடுத்த ஃபோர் பைட்ஸ் மெமரியுமே இன்டீஜர் ரோல் நம்பருக்கு வந்து அலக்கேட் ஆகும் அப்புறம் இன்ட்டு மார்க்குன்றிருக்கு அந்த மார்க்குக்கு ஒரு ஃபோர் பைட்ஸ் எங்கே நம்மளுக்கு ரோல் நம்பர் அலக்கேட் ஆகிருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோர் பைட்ஸே மார்க்குங்கிற வேரியபிள்க்கு வந்து அலக்கேட் ஆகிரும் இப்படி தேர்ட்டி த்ரீ பைட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஓவராலாக கண்டினியூஸாக அலக்கேட் ஆகிருக்கும் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் அலக்கேட் ஆகும் யூனியன் பார்க்கும்போது யூனியனில் எப்படி அலகேட் ஆகும்னா ஓவராலாக இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர் வேரியபுல்லையும் எந்த வேரியபிள்க்கு வந்து அதிகமாக வந்து மெமரி தேவைப்படுதுன்னு பார்க்கும் இங்கே வந்து நம்மளுக்கு கேரக்டருக்கு தான் டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸ் தேவைப்படுது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸும் மட்டும் நம்மளுக்கு வந்து யூனியனுக்கு வந்து அலகேட் ஆகிருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸில் தான் நம்ம வந்து நேம் கொடுக்கும்போதும் அதில் ஸ்டோர் ஆகும் அடுத்த ரோல் நம்பர் கொடுத்தோன்னா அந்த நேம் வந்து எரைஸ் ஆகிட்டு அந்த ரோல் நம்பர் வேல்யூ வந்து அதில் ஸ்டோர் ஆகும் அடுத்து நம்ம மார்க் கொடுக்கும்போது ரோல் நம்பர் எரைஸ் ஆகிட்டு அந்த மார்க் வந்து அதே டுவெண்ட்டி ஃபைவ் பைட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் இன்சி தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்